மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடத்தின் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் ஆட்சி பலம் பெற்ற சனியோடு இணைந்து நீச்சவங்க ராஜ யோக அமைப்பில் உள்ளதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். மார்ச் 18 உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எதிர்காலம் பற்றிய பயம் உருவாகும். பண பற்றாக்குறையின் காரணமாக சொத்துக்களை சிலர் விற்க நேரிடலாம். பிறரை நம்பி செய்த காரியம் நடைபெறாமலும் போகலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்ச் 25 உங்கள் ராசிக்கு புதன் வருகிறார். அது அவருக்கு நீச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். குறிப்பாக தாய் வழியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுக்க முன் வருவார்கள். ஏப்ரல் 5 குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அதனால் குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இடம் வாங்கும் யோகம் சிலருக்கு வரும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய பங்குதாரர்களை விட்டு விலகி புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன் வருவீர்கள். ஏப்ரல் 10 மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். ஏப்ரல் 11 சுக்கிரனும் மேஷ ராசிக்கு வருகிறார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகிறது. இரண்டாம் இடத்தில் சேர்வதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை தீர்த்து வைக்க முன்வருவீர்கள். வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். ஒரு சிலருக்கு பணி ஓய்விற்கு பிறகு வேலை கிடைக்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். பாக பிரிவினை சுமூகமாக முடியலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் செய்த முயற்சிகளில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கும் குணமுடையவர்கள் நீங்கள். இந்த மாதம் தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட நீங்கள் கோபப்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் உங்களுக்கு நன்மை தரும். திடீரென்று உங்களுக்கு பணத்தேவை உருவாகும். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை விளைவிக்கும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவதுதான் நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படித்தால் மட்டுமே நீங்கள் பரீட்சையில் நன்கு எழுதி நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் தன லாபம் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு சற்று செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் குடும்பத்தில் சில சண்டைகள் வர வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். வார இறுதியில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவார்கள். பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். பயணத்தின் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனச்சிதறல் கூடாது. அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தின் உத்தரவு இன்றி எந்த வாக்குறுதியையும் மக்களிடம் சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு இம்மாதம் பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பாதியில் நின்ற பணிகள் இப்பொழுது தொடங்கும். எடுத்த காரியங்களை இனிதே செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்கலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை தொடங்குங்கள். பரிகாரம் ஸ்ரீ ராகவேந்திரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அரிகம்புள் மாலை சாற்றி பாலபிஷேகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை மற்றும் ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள். யோகா தியானம் நடைப்பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெற முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் ஞாயிறு செவ்வாய் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிர்ஷ்டமான தினங்கள் என்று பார்த்தால் 24, 25. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் மாதமாக இருக்கும்.